வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். டிஎன்பிசி குரூப் 7B குரூப் 8 இந்து சமய அறநிலையத்துறை அச்சாதன்சி டிபார்ட்மெண்ட்டில் ஆனுவல் பிளானர் வந்து விட்டாச்சு. ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுரும், கால் ஃபயர் விட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டு அல்லது செப்டம்பரில் வந்து இந்த வருஷம் வந்து நடக்கும். இந்த குரூப் 7B குரூப் 8 நாங்கள் கடந்த 1.5 வருஷமாக வந்து ஆன்லைன் கிளாஸும் ஆன்லைன் இது வீடியோ கிளாஸு மெட்டீரியலு டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இது மேக்ஸிமம் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்காக தெரியும், கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. இது நீங்கள் குரூப் 4 வந்து கம்பேர் பண்ணும்போது, குரூப் 2 குரூப் 4 இதை கம்பேர் பண்ணும்போது படிக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் தான், ஒரு 10,000 பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 5,000 பேர் வந்து காலையில் எழுதிட்டு போயிடுவாங்க. மதியானம் வந்து மேக்ஸிமம் 5 அல்லது 6 7,000 பேர் தான் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. 1,000 2,000 பேர்த்துக்குள்ளே தான் வந்து போட்டியே. வருஷத்துக்கு வந்து கால்ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நம்பர் ஆஃப் போஸ்ட்டு வேக்கன்சி வந்து ஒரு 200லேருந்து ஒரு 300 வரைக்கும் இருக்கும். கிரேடு 4 வந்து அதிகமாக இருக்கும், கிரேடு 4 வந்து அதிகமாக இருக்கும், கிரேடு 3 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கிரேடு 4 வந்து 10th வந்து படிச்சிருந்தால் போதும். ஏஜ் வந்து 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் ரெண்டுமே. இதில் வந்து டிகிரி வந்து இருக்கணும். குரூப் 7 வந்து பிஎல் வந்து முடிச்சிருக்கணும். எல்லாத்துக்குமே ஏஜ் வந்து அபவ் வந்து 25 இயர்ஸ் வந்து இருக்கணும். அந்த ஏஜ் வந்து முக்கியம். குரூப் 4லலாம் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தால் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் வந்து எழுதலாம், பாய் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போகலாம். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. பட் 10th முடித்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸர் போஸ்ட் உள்ள ஒரே டிபார்ட்மெண்ட் வந்து இந்து சமய அறநிலையத்துறை தான். அதனால் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் நீங்கள் குரூப் 4 வந்து எழுதுகிறாங்க, ஆனால் இந்த எக்ஸாமே தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ஈஸி, ஆனால் எல்லாமே இதை வந்து கஷ்டம்னு நினச்சிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது, புரியுதுங்களா? இதில் நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதும், டிகிரி படிச்சிருந்தால் போதும், நீங்கள் 2 எக்ஸாம் எழுதலாம். கிரேடு 3 எழுதலாம், கிரேடு 4 எழுதலாம். பிஎல் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிரேடு 1 வந்து எழுத முடியும். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து குரூப் 4 வந்து அதிகமாக வந்து கிராஜுவேட் தான் வந்து எழுதுகிறாங்க. ஈவன் எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்செல்லாம் போர்த்து குரூப் வந்து எழுதுறது வந்து நாம் வந்து பார்த்துருக்கோம். அவங்களும் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிஇ முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்க, எம்எஸ்சி முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்கலாம் இந்த எக்ஸாம் எழுதுனா ஈஸியாக போயிடலாம். நான் அனுபவத்தில் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் கோயிலில் கூட நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போட்டு அவர் பக்கத்தில் டெசிக்னேஷன் எம்எஸ்சி போட்டிருக்காங்க, பிஇ போட்டிருக்காங்க, வேணா போய் பாருங்கள், புரியுதுங்களா? கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இதாக இருக்கும். பட் இது இதனுடைய போஸ்ட்டு பற்றி இன்னும் ஏகப்பட்ட வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ சேலத்தில் ஓமலூர் பக்கத்தில் ஜெயம் அப்படின்னு வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, பயிற்சி மையம் இருக்குது. அதில் வந்து ஏப்ரல் 4, 2021 வந்து நான் போயிட்டு அங்கே வந்து டெமோ கிளாஸு, அப்புறம் வந்து டைரக்ட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோவிலையும் ஆன்லைனில் ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. பட் நேரடி வகுப்பு சார், நான் நேரடியாக வந்து படிக்கிறேன். வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து கிளாஸ் வந்து நடக்கும், நான் தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன், புரியுதுங்களா? உங்களுக்கு கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து எல்லாமே. இதை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் வந்து சொல்லி கொடுப்பேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஹவு டு ப்ரிப்பேர் போஸ்ட் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹச்ஆர்என்சி எக்ஸாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹச்ஆர்என்சி எக்ஸாமை வந்து நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதனுடைய நேரடி பயிற்சி வகுப்பு வந்து விரைவில் ஆரம்பம், கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வேணும், ஹவு டு ப்ரிப்பேர் போஸ்ட் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹச்ஆர்என்சி எக்ஸாம், அதை 1 by 1 சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. சிலபஸ், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து கையில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சிலபஸ் ஓரியன்டு மெட்டீரியல், ரெண்டாவது வந்து சிலபஸ் ஓரியன்டு மெட்டீரியல், இது வந்து கம்பல்சரி. எல்லாமே மேக்ஸிமம் சைவம் வைணவம்
இந்து சமய இணைப்பு விளக்கம் அந்த ரெண்டு புத்தகத்தை படித்தா வேலைக்கு போயிடலாமான்னு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. சிலபஸ் வந்து பாருங்க, சிலபஸில் வந்து 54 டாபிக் இருக்கும். இந்த 54 டாப்பிக்குமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். மூணாவது டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டெய்லியும் படிக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் வந்து படிக்கணும். நாலாவது ரிலீஜியனில் இன்வால்மெண்ட் இருக்கணும். ஆன்மீக சம்பந்தப்பா உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது சொன்னால் வேடிக்கையாக இருக்கும். சில பெண்கள் வந்து கேட்பாங்க, கோலம் கூட போட தெரியாது, இது வெள்ளிக்கிழமை விரதம் என்னான்னு கேட்டால் கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது, செவ்வாய்க்கிழமை வந்து யாருக்கு வந்து பூஜை போடுவோமான்னு கேட்டால் தெரியாது. பட் அடிப்படை ஆன்மீக அறிவு இருந்தால் மட்டும்தான் இது படிக்க முடியும். உங்களுக்கு கடவுளே இல்லை, கோயிலுக்கே நீங்கள் போனதில்லை அப்படின்னா தயவு செய்து இந்த எக்ஸாம்லாம் எழுதாதீங்க. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னமோ வேலை கிடைச்சா போதுன்னெலாம் அப்ளை பண்ணாதீங்க, கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இந்த படிப்பு ஏதும். புரியுதுங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தொடவே தொடாதீங்க. ஏன்னா இந்து மதத்தில் வந்து ஏகப்பட்ட வந்து நாத்திகர் இருக்காங்க. நான் கடவுள் இருக்காதா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வர கிடையாது. பட் நாம் படிக்கும்போது அந்த விஷயத்தை நாம் உண்மைன்னு நம்பினோம்னா அதை படிக்கணும். இப்போ இரவு பகல் உண்டாகுது அப்படின்னு புவியியல் சொல்லுது. நாம் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி படித்தோம்னா புவியியல் பாடம் புரியாது. முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்க, டெல்லி சுல்தான்கள் ஆட்சி செஞ்சாங்க, அதற்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர் வந்ததுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் இது வந்தாருன்னு வரலாறு சொல்லுது. அதில் ஆர்வம் இருந்தால் தான் வரலாறு புரியும், இல்லைன்னா புரியாது. அதை தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் வந்து மதம்னா தெரியாது, இந்து மத பற்றி ஒன்றுமே தெரியாமல் கோயிலுக்கே போனதில்லை, ஆர்வம் இல்லை, பக்தியில் நாட்டம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து நீங்கள் படிக்கவே வேண்டாம். நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது. நாட்டம் உள்ளவர்களுக்கு தான் பாடம் வந்து ஏதும். அதனால் ரிலிஜியனில் மதம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபாடு இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ஆர்வத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே சோர்வை தராது. படிக்கிறதுல அப்போ தான் ஆர்வம் வரும். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அப்படின்னா அது கவியரசு கண்ணதாசன். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் அது சிலை. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மான்னா இதை விட யாராலையும் எளிதாக விளக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இன்னொரு வாலி சொல்லிட்டு போகாது, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உணைமறவேன்னு. அந்த மாதிரி நம்பிக்கை, கான்ஃபிடென்ட், கடவுள்னு ஒருத்தர் இருக்காது அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த பாடம் வந்து உங்களுக்கு வந்து புடிபடும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், இதில் 54 சிலபஸை பாருங்க. முதல்ல நெட்டில் விட்டுருக்காங்க, நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. சிலபஸை வந்து நெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக கோத்துரு பண்ணுங்க. இந்த பாடமெல்லாம் பிடிக்குமா? என்னென்னா இருக்கும், இந்து மதம்னு இருக்கும், இந்து மத நூல்கள்னு இருக்கும், சாத்திரங்கள் இருக்கும், தோத்திரங்கள் இருக்கும், உபநிடதங்கள் இருக்கும், வேதங்கள் இருக்கும், வேதாங்கங்கள் இருக்கும், இதிகாசம் இருக்கும், புராணம் இருக்கும், 12 திருமுறைகள் இருக்கும், 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கும், சைவ சமய குரவர்கள் இருக்கும், அதில் முக்கியமாக நாயன்மார்கள் இருக்கும், தொகையடியார்கள் இருக்கும், ஆழ்வார்கள் இல்லாமல் ஆச்சாரியார்கள் இருக்கும், வைணவ ஆச்சாரியார்கள். இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த பாடம் உங்களுக்கு பிடிபடும். புரியுதுங்களா? சைவம்னா என்ன, வைணவம்னா என்ன? உடனே சொல்லுவாங்க, சைவம்னா பட்டா, வைணவம்னா நாமம். அது உண்மைதான், இருந்தாலும் தத்துவங்கள்லாம் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த பாடம் பிடிபடும், இல்லைன்னா தெரியாது. ஏகப்பட்ட மாணவர்கள்
இன்றைக்கி வடகலைனா என்ன தென்கலைனா என்ன கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வு வந்து இது பண்ண முடியும். இதை நாங்கள் விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக இதை நாங்கள் வந்து சொல்லித்தர போகிறோம். எங்கே எழுதி போடுறோம் பாருங்கள். நாங்கள் எப்படியெல்லாம் நடத்துவோம்? இப்போ எவ்வளோ பேர் வந்து சார் ஆன்லைனில் தெளிவாக என்னால் புரிஞ்சிக்க முடியல, ரைட்டு, வீடியோ மோனோவாக இருக்குது, ரைட்டு, நேரடியாக டவுட் கேட்க முடியல அப்படிங்கிறது இருக்குங்களுக்கெல்லாம் நாங்கள் சேலம் ஜெயம் பயிற்சி மையம் ஓமலூர் சேலம் மாவட்டம் இந்த இடத்துல வீக்லி சண்டே வானா நீங்கள் என்ன பார்க்கலாம். அங்கே நான் வந்து கிளாஸ் எடுக்க போவேன், புரியுதுங்களா? எவ்ரி சண்டே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன், புரியுதுங்களா? என்னையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அறிமுக வகுப்பு 4/4/2021 அன்னைக்கு வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ், யார் வேணாலும் வரலாம், புரியுதுங்களா? வரும்போது உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த கோர்சஸ் பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சிலபஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நாங்கள் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத நடத்தியே காட்டிடுவேன், புரியுதுங்களா? அன்றைக்கி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க, நீங்களும் இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஆர்கியூ பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி சொல்லிக்கணும், ஏன்னா யூடியூப்பில் நான் 400-450 வீடியோ இதோடு நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 வீடியோ பக்கமாக இஓ வீடியோ இருக்கும். நான் டிஆர்பி தமிழுக்கும் இந்து சமய ஆதரவாளத்திற்குமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து யூடியூப்பில் வந்து இனியா கண்ணன், என்னுடைய சேனல் பேர் இனியா கண்ணன், டிஆர்பின் வரும் என்னுடைய சேனல் நேம். இதில் போய் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்கும். சில சமயம் வந்து உச்சரிப்பு உங்களுக்கு புரியாது, நியாயம் வைசேடிகம் சாங்கியம் மீமாம்சம் உத்தர மீமாம்சம் பூர்வ மீமாம்சம் மேக்சிமம் இதெல்லாம் வந்து இந்தியன் பிலாசபிக்கல் வேர்டு, இதெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி அழகாக, மதம்னா என்ன, இந்து மதம்னு எப்படி பெயர் வந்தது, வேதத்தில் ரிக்னா என்ன, யஜுர்னா என்ன, சாமம்னா என்ன, அதர்வனம், 4 வேதம் பேர் இருக்கும், அதில் எத்தனை மந்திரங்கள், முக்கியமான மந்திரங்கள்னா என்ன, அதையெல்லாம் சொல்லி தருவேன். ஓம் பூத் புபசு தட்ச விதூர் வதேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயா, வக்கரதுண்டாய தீமகினா என்ன, சக்கரதுண்டாய தீமகினா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வடமொழி மந்திரங்கள்லாம் கேட்பாங்க, அதனால் சொல்கிறேன், அதெல்லாம் முறைப்படி உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஆதித்யா ஹிருதயம்னா என்ன, லலிதா சகஸ்ர நாமம் என்ன, உங்களுக்கு ஆன்மீகத்தில் இது விருப்பம் இருந்ததுன்னா போதுங்க சார், உங்களுக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கா, இந்து சமயத்து மீதில் தேடல் இருக்கா, பற்று இருக்கா, அருமையான வேலை, கோயிலில் வந்து நிம்மதியான வேலை, கடவுளை தரிசிக்கிறதும் ஆச்சு, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், புரியுதுங்களா? நீங்கள் சேலத்தில் குடியிருக்கிறீங்க, கன்னியாகுமரி கோயில் போனால் தரிசனம் ஃப்ரீ, தங்கிறதுக்கு ஃப்ரீ, எல்லா இடத்துலையும் அறநிலையத்துறை வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அந்தளவுக்கு வந்து வேல்யூபுளான போஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டு. அதுக்கு படிச்சிங்கன்னா தமிழகத்தில் எந்த கோயிலுக்கு வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், உடனே திருப்பதிக்கு போக முடியான்னு கேட்காதீங்க, அது வந்து ஆந்திராவில் இருக்குது. சரி, இதில் நான் வந்து எப்படி வந்து படிக்கிறது பாருங்கள். ஜெயம் பயிற்சி மையம் ஓமலூர் சேலத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 10-15 kilometers தான், பைக்கில் இருந்தால் 10-15 minutes போயிடலாம், பஸ்ஸுனால் 1/2 hour போயிடலாம். நீங்கள் 4/4/2021 அன்னைக்கு டெமோ கிளாஸ் வரீங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி டெமோ கிளாஸ் அன்றைக்கி மட்டும் இருக்கும், அன்றைக்கே அட்மிஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எடுப்போம். மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இதுக்கு வந்து எடுக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறது இல்லை. அப்படியே நீங்கள் வேறு இடத்துக்கு போனால் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோன்னு பாருங்கள், புரியுதுங்களா? உங்களுக்கு இதில்
நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நீங்கள் இந்த எக்ஸாமில் 70 கொஸ்டின் கேட்பாங்க, 180 ப்ளஸ் நாங்கள் எடுக்க வச்சுருவோம். இது சூர் 70-க்கு 180 மார்க் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். அதாவது 170 ப்ளஸ் எடுத்தாவே யூ வில் எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ. நீங்கள் ஈஸியாக போயிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக 180 வந்து எடுக்க வச்சிடலாம். அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியது ஏகப்பட்ட டிப்ஸு, மினி டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, அடுத்தது ஓல்டு கொஸ்டின் ஆன்சர் அனாலிசிஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் அனாலிசஸ்லாம் என்னுடைய யூடியூப்பில் போய் பாருங்கள். நானும் என்னுடைய ஒய்ஃபும் அந்த அம்மா என்கிட்ட கேட்பாங்க, வள்ளுவர் வாசகர் திரு சேர்மன் திருமதி சர்மிளா கண்ணன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நான் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பேன். என்னுடைய வீடியோலாம் எடுத்து பாருங்க. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வியை வச்சு ஏகப்பட்டது சொல்லி தருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விலை ஆட்டுடைய யாதவ தலைவர் அன்னவர் கே சரணாங்களே, இந்த பாட்டை எழுதியது யார்? உடனே நீங்கள் கம்பதுன்னு சொல்லிடுவீங்க. சரி, கம்பது எழுதுனான்னு சொல்கிறீங்களே, கம்பது இந்த பாட்டில் சொல்லக்கூடிய கடவுளுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் திருமால், பெருமாளை குறிக்கும். ஆக்கல் அழித்தல் காத்தல் இந்த மூணு தொழில் தான் கம்பத் சொல்கிறாரு. இதே சைவ சித்தாந்தத்தில் எத்தனை தொழில் சொல்லுவாங்கன்ட்டு அந்த இதுக்கு போவேன். ஏன்னா கம்பத் சொன்னது உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாதவ தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு ஆக்கல் அழித்தல் காத்தல் இந்த மூணு தொழிலை மட்டும் இறைவன் செய்கிறான் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் சைவ சித்தாந்தம் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல்னு ஐவகையான தொழிலை வந்து சொல்கிறதுன்னு சித்தாந்தம் சொல்லும் சைவம். புரியுதுங்களா? அது எல்லாமே ஒரு கேள்வியை வச்சு ஒரு கேள்வி வந்து நாங்கள் அழகாக வந்து விளக்கி சொல்வோம். உயர்வத உயர்நலம் உடையவன் எவன் எவன் மயர்வது மதிலினம் அதிலினன் எவன் எவன் அயர்வது அமரர்கள் அதிபதி எவன் எவன் துயதடு சுடதடி தொழுது எழு என் மனனே. இந்த பாட்டு யார் பண்ணது? நம்மாழ்வார். புரியுதுங்களா? எதில் இருக்குது? திருவிருத்தத்தில் இருக்குதா, திரு ஆசிரியத்தில் இருக்கா, திருவாய்மொழியில் இருக்குதா, பெரிய திருவந்தாதியில் இருக்கா? இந்த நாளையுமே வந்து நம்மாழ்வார் தான் பாடியிருப்பார். நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி தான் திராவிட வேதம். அப்போ எவன் 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 எவன்னு கேட்பாது. அந்த அவன் 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 என்ற சம்பாஷணை வைணவத்தில் தாத்பரியமாக வரக்கூடியது. அதை அப்படியே சமஸ்கிருத பேரோடு உங்களுக்கு சொல்லி தருவேன். புரியுதுங்களா? பெரியவாச்சான் பிள்ளை கூதத்தாழ்வான் அமுதத்தான் பிள்ளை லோகாச்சாரியா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் வைணவ ஆச்சாரியர்கள். ஸ்ரீரங்கம் கோயிலில் பாருங்கள் இத்தனை பேர் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்டது ஷார்ட்கட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. சரி, ஈவோவில் எப்படியெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. சரி சார், நாங்கள் ரெண்டு புத்தகத்தை நாங்கள் படிச்சுக்கிறோம், அதுவே போதும்னா கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்தாது எப்படின்னா பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் அதை ஹேண்டில் பண்ண முதல்ல கற்றுக்கணும். நேரடி கேள்வி ஆங்கிலத்தில் எழுதுறது, ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அதிகமாக பிஇ ஸ்டூடெண்ட் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. டைரக்ட் க்வெஸ்சன்ஸு. ரெண்டாவது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும். அப்புறம் மேட்ச் த டேபிள், பொறுத்துக. அடுத்துட்டு அசட்டேஷன், கூற்று காரணம். இந்த இதில் தான் எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. இந்த டயட் க்வெஸ்சன்ஸ்னால் கேட்டதுக்கு அப்படியே ஆன்சர் இருக்கும். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரின்னு கேட்பாங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறுன்னு கேட்பாங்க. அப்புறம் பொறுத்துக, இதுலேயே இன்னொன்று இருக்கும், சரியான இணையை காண்க, அந்த மாதிரி ஒன்றும் தவறான இணையை காண்க. அடுத்தது வந்து கூற்று காரணம். இந்த மாதிரி கேள்விகளையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக நடத்தி அழகாக நான் வந்து சொல்லி தருவேன். அதனால் விருப்பம் உள்ளவங்க அடுத்த வருஷம்
அரசு வேலைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துல அச்சாதன்சி டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பயிற்சி எங்களுடைய பயிற்சி, உங்களுடைய முயற்சி எங்களுடைய முயற்சி, உங்களுடைய முயற்சியும் எங்களுடைய பயிற்சியும் உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். வள்ளுவர் வாசகர் வட்டம் வெற்றிக்கு வழிகாட்டும். வள்ளுவர் வாசகர் வட்டம் வேலை வேண்டுவோரின் வேடந்தாங்கள். வருகின்ற 4/4/2021 April 4 ஜெயம் பயிற்சி மையத்துக்கு வாங்க, ஜெயத்தோடு கண்டிப்பாக போவீங்க. நன்றி, வணக்கம்.